ஹலோ எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ விவாகா பேங்கிள்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேங்கிள் டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பேபி பிங்க் அண்டு சாண்டல் கலர்லாம் பேங்கிள்ஸ் ரேப் பண்ணி வச்சுட்டேன். இதில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேபி பிங்க் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ட்ரையாங்கிள் பேபி பிங்க்கில் வந்து ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். குந்தன் ஸ்டோன்ஸ் நல்லா கிளாசி டைப்பில். ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒன் சைடு மட்டும் பேங்கிளோட ஒன் சைடில் மட்டும் நான் க்ளூ பேஸ்ட் பண்ணி அதில் வந்து ட்ரையாங்கிள் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். அது என்ன என்ன சைடு பார்த்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோமோ அதே சைடு ஒரே மாதிரி ஷேப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஃபுல்லாகவே பேங்கிள் சுற்றி ஃபுல்லாகவே ஒன் சைடில் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இது கிளாசி டைப்னால லுக் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டோன்ஸுமே வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டோன்ஸுமே நல்லா நெருக்கமாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதோ வந்து கோணையாக இல்லாமல் நம்ம வந்து ஷேக் ஆகாமல் கரெக்டாக பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூஸ் வந்து ஒன்றா போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஃபுல்லாக நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வரல அப்படிங்கிற மாதிரி பிகினர்ஸ் லெவல்ஸில் இருந்தால் நம்ம ஒவ்வொரு ஸ்டோனுக்குமே க்ளூப் வந்து போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்றா க்ளூ போட்டு பண்ணினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து இது ஃபுல்லாகவே வந்து இந்த பேங்கிள் ஒன் சைடு ஃபுல்லாகவே ட்ரையாங்கிள் கலர் பேபி பிங்க் கூட்டியாச்சு. அடுத்தது வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே அந்த ட்ரையாங்கிளோட ஷார்ப்னஸ் வரச்சில் க்ளூ போட்டுட்ருக்கேன். இங்கே வந்து சக்ரி ஸ்டோன்ஸ் சக்ரிஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ட்ரையாங்கிளோட ஷார்ப்னஸ் வர இடத்துல ஃபுல்லாகவே இந்த ரவுண்ட் சக்ரி ஃப்ளவர் சக்ரி வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக ட்ரையாங்கிள் கொடுத்த மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ளவர் சக்ரிஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். க்ளூ வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாக போடணும், ஏன்னா சக்ரீஸ் வந்து விழுகிறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. நமக்கு வந்து உள்ள சென்டர் கேப் இருக்கிற நம்ம ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டணும், அதனால வந்து நம்ம கொஞ்சம் க்ளூ வந்து எக்ஸஸாக போட்டுக்கலாம். கரெக்டாக வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேயே நம்ம போட்டு வந்தோம்னா ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வரும், சேஞ்ச் ஆகாமல். அப்போ தான் எங்கேயும் வந்து கேப் இல்லாமல் நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும். இதே மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சக்கரிக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா பேபி பிங்க் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரிஜினல் ஹை குவாலிட்டி ஜர்கான் ஸ்டோன்ஸ். இதை வந்து ஒவ்வொரு சக்கரிலையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் டூத் பிக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறக்கு. இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம க்ளூ அதிகமாக போட்டிருக்கங்காட்டி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நல்லா நின்றுக்கும். இந்த மாதிரி சக்ரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம உடனே க்ளூ போட்டதையுமே பேஸ்ட் பண்ணாமல் இப்போது ரவுண்ட் இருக்குன்னா இந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே நம்ம க்ளூ போட்டுட்டு பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போவே க்ளூ போட்டதையுமே பேஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதே இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு பேபி பிங்க் கலர் ஆப்போசிட் சைட்லேயும் ட்ரையாங்கிள் பேபி பிங்க். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டுக்கு இருக்கிற கேப்பில் வந்து மறுபடியும் க்ளூ போட்டுக்கலாம். அதில் வந்து ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த ட்ரையாங்கிளுக்கும் சக்கரிக்கும் இருக்கிற கேப்பில் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ். எந்த ஸ்பேஸும் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணும்போது இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் குவாலிட்டி ஹை குவாலிட்டி, அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிளிட்டரிங் எஃபெக்ட் நல்லா வந்து சூப்பராக இருக்கும். நைட் டைமில் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல லுக் வந்து எடுத்து கொடுக்கும். இது ஃபுல்லாகவே இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒயிட் கலர் சக்கரியை வந்து அந்த சென்டர் கேப்புக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு க்ளூ கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம், ஏன்னா சென்டர்னங்காட்டிக்கு வேறு எந்த பேஸும் இல்லை, நம்ம அந்த கேப்பில் மட்டும்தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே பேங்கிள் ஃபுல்லாக இது மாதிரி ஒட்டிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து இதோட ஸ்மால் சைஸ் 5mm பேங்கிளில் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி அதில் என்ன டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேப் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரெண்டு டிசைனாக பண்ண போகிறோம், அதனால வந்து கரெக்டாக வரக்காக இது ஃபுல்லாக வந்து 8.5 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து சும்மா ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் வந்து ஒரு மார்க் போட்டுக்கிறோம். அதிலிருந்து நம்ம வந்து இப்போ இந்த 8.5 ஹாஃப் எவ்வளோ இருக்குதுன்னு அப்படியே டேப்பை வந்து மறைக்க வச்சு பார்த்தோம்னா தெரியும். 4 கால் இருக்குது, அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் சென்டராக பார்க்குறக்கு. நமக்கு கரெக்டாக நமக்கு பண்ண தெரியலன்னு இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்பேஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வரும். அடுத்தது அந்த 4 காலில் பாதின்னு பார்த்தோன்னா 2 காலுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக வர மாதிரி வரும். அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 கால் வர இடத்துல வந்து கரெக்டாக நம்ம வச்சு ஒரு பாயிண்ட்டையும் பார்த்து பார்த்து மெஷர் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்து ஈவனாக வர மாதிரி வரும். அதுக்கு தான் வந்து இந்த மார்க்கிங்.
நம்ம ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மார்க்கிங் தேவையில்லை. நம்ம ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் டார்க் க்ரீன் கலர் வந்து குந்தன்ஸ் வந்து ஸ்கொயர் குந்தன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். மார்க் பண்ணமுடிய அந்த இடத்துல முதல்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த மார்க்கிங்ஸ் வந்து ஞாபகம் இருக்கும், கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் மாறாமல் பண்ணிக்கலாம். இப்போ அதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் க்ரீன் கலர் போட்டேன். இதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து நான் ஒயிட் கலர் ஸ்கொயர் குந்தன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ரெண்டு சைடு ஸ்கொயர் குந்தன், அதுக்கடுத்து ரெண்டு க்ரீன் குந்தன் ஆப்போசிட் சைடில். இது மாதிரி அந்த நாலு சைடுக்கு நம்ம மெஷர் பண்ண நாலு சைடுக்குமே இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீனு ஒரு ஒயிட் குந்தன், சென்டரில் க்ரீன் வர மாதிரி, அப்புறம் ஒயிட் அப்புறம் க்ரீன், அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபைவ் குந்தன்ஸ் வர மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே அந்த நாளுக்குமே அதே மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த நாள் பேஸ்ட் பண்ண முடியல, அதுக்கு இருக்கிற கேப்பில் வந்தாமே வந்து சக்கரை ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். அதுக்காக தான் நான் ஃபுல்லாக க்ளூ போட்டிருக்கேன். இப்போ அந்த க்ளூவில் ஃபுல்லாகவே நம்ம வந்து சக்கரீஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மெஷர் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக எல்லா சைடுமே ஒரே அளவு சக்கரீஸ் வர மாதிரி வரும். இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் அந்த சக்கரீஸோட ஸ்பேஸ்க்காக வந்துன்னா கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது அவ்வளோவா இதாக தெரியாது. ஆனால் அதே மாதிரி இந்த சைடு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைவ் சக்கரீஸ் வர மாதிரி நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து க்ளூ கொஞ்சம் எக்ஸஸாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்ளவர் சக்கரீஸ் நங்காட்டி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறக்காக, லாங் லைஃப் வரணும். ஃபுல்லாகவே வந்து பேங்கிள் சுற்றி இந்த நாலு சைடு நம்ம குந்தன்ஸ் கொடுத்ததில்ல, அந்த நாலு கேப் ஆப்போசிட் கேப் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சக்கரீஸ் கொடுத்துட்டு பார்க்கலாம். ஈவனாக ஸ்பேஸ் கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து சென்டரில் என்ன ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம க்ளூ நிறையா போட்டுருக்கிறங்காட்டிக்கு இதுக்கு வந்து அளவாக போட்டால் போதும். இதில் வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். நல்லா ஸ்டோன் பேங்கிள்ஸ் மாதிரி நம்ம ரிசப்ஷன் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ப்ரைடல் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரைடல் பேங்கிள்ஸுங்கும்போது இன்னும் நாலு பேங்கிள் வந்து நம்ம சேர்த்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து லுக் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் பேங்கிள் ஆர்டர் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான என்ன டிசைன்ஸ் வேணுமோ என்ன கலர் வேணுமோ கஸ்டமைசேஷன் வந்து ஃபுல்லி அவைலபிள். இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஃபுல் லுக்கு. நான் சென்டரில் வந்து சின்ன பேங்கிள்ஸ் ரெண்டும், சைடில் பார்டர் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.